வல்லமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழிபாடுகள் பற்றி பார்த்தோமானால் முதலாவதாக அண்ணன் தம்பி சச்சரவு நீங்கி ஒற்றுமை உண்டாக என்ன செய்ய வேண்டும் அதற்கான பரிகாரம் பார்த்தோம்னா தம்பி உடையான் படை கஞ்சான் என்ற வாசகத்தை மெய்ப்படுத்திய பெருமை ராமனின் சகோதரன் லட்சுமணரையே சேரும் குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை இல்லாவிட்டால் பெற்றோர் படும் பாடு சொல்லி மாளாது அந்த வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி தலைக்க என்ன செய்வது என்பதை பார்த்தோமானால் ராமர் பட்டாபிஷேக படம் வாங்கி பூஜை அறையில் மாட்டுங்கள் புனர்பூஷ நட்சத்திரம் அல்லது சனிக்கிழமை மாலையில் நெய் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ராம் என்றோ அல்லது ஸ்ரீ ராம ஜெயம் என்றோ ஜெபியுங்கள் அருகிலுள்ள ராமர் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி மூன்று முறை சந்நிதியை வலம் வாருங்கள் ராம சகோதரர்களின் ஆசியோடு உங்கள் வீட்டிலும் பாசமலர்கள் பூத்துக் குலுங்கும் அடுத்ததாக ராமபிரான் உபதேசம் பெற்ற கோவில் எதுவென்று பார்த்தோமானால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வேதிய ரேத்தல் விளக்கை அடுத்துள்ளது பஞ்சபூதேஸ்வரம் பஞ்சமுக பிரத்யங்கிரா தேவி கோவில் இங்குதான் ராமபிரான் உபதேசம் பெற்றார் ராவணனுடன் போரிடப் புறப்பட்டதும் இங்கிருந்துதான் போரில் வெற்றி பெற சக்தியை நோக்கி ராமபிரான் பூஜை செய்ததும் இங்குதான் பூமியிலிருந்து இருந்து ராஜகோபுரம் வரை கருங்கல்லால் கட்டப்பட்டது இந்த கோவில் அடுத்ததாக பெருமாள் கோயிலில் நவக்கிரக சந்நிதி இருப்பதில்லையே ஏன் என்று பார்த்தோமானால் பெருமாளுக்கு நவக்கிரகங்கள் கட்டுப்பட்டவை தினமும் அதிகாலை பொழுதில் வெங்கடாஜலபதியின் உத்தரவை எதிர்பார்த்து நவகிரகங்கள் காத்திருப்பதாக வெங்கடேச சுப்ரபாதம் கூறுகிறது அவரை வணங்கிவிட்டால் நவகிரகங்கள் அடங்கி போகும் என்பதால் பெருமாள் கோயிலில் நவகிரக சந்நிதி இருப்பதில்லை அடுத்ததாக ராம நவமிக்கு காரணமான தேவதை யார் என்று பார்த்தோமானால் அஷ்டமி நவமி ஆகிய இரு திதி தேவதைகளும் எங்களை எல்லோரும் கெட்டவர்களாகவே பார்க்கின்றனர் என்று மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டனர் அவர்களது வருத்தத்தை போக்க அஷ்டமி திதியில் கிருஷ்ணராகவும் நவமி திதியில் ஸ்ரீ ராமராகவும் அவதரித்தார் விஷ்ணு பகவான் அந்த ராமர் அவதரித்த நாள்தான் ராமநவமி அடுத்ததாக கல்வி வளம் பெருக சரஸ்வதிக்குரிய விசேஷ மாலை எது என்று பார்த்தோமானால் சரஸ்வதிக்கு வெண்மை மிகவும் பிடித்த நிறம் வெண் தாமரை மலர் மாலை ஏற்றது வெண்ணிறத்தில் உள்ள மல்லிகை முள்ளையையும் அணியலாம் அடுத்ததாக அமாவாசை அன்று பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி போடுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் திருஷ்டி தோஷத்திற்கு உகந்த நாள் அந்த நாளில் திருஷ்டி தோஷம் வராமல் இருப்பதற்காக திருஷ்டி தோஷம் விலகும் நாளாக வைத்திருக்கின்றனர் நம் முன்னோர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட திருஷ்டி கழிப்பது மிகவும் விசேஷம் அடுத்ததாக பதினைந்து நவராத்திரி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி என்றாலே ஒன்பது நாட்கள் தானே நவம் என்ற சொல்லுக்கு ஒன்பது என்றுதானே பொருள் இதை பதினைந்து நாட்கள் எப்படி நடத்துவது என்று கேட்கலாம் நவராத்திரியின் சிறப்பு வழிபாடுகள் ஒன்பது நாட்களில் முடிந்துவிடும் என்பது நிஜமே ஆனால் லலிதா சகசிர உள்ள பிரதிபந்த் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா என்ற வரி அம்பாலை பதினைந்து நாட்கள் பூஜிக்கலாம் என்கிறது பிரதிபந்த் என்றால் பிரதமை ராகா என்றால் பௌர்ணமி பிரதமை முதல் பௌர்ணமி வரையுள்ள பதினைந்து நாட்களுமே அம்பாலை பூஜிப்பதற்கான நாட்கள் என்று அர்த்தமாகிறது அடுத்ததாக பைரவர் யாருடைய அம்சம் அவருக்குரிய மலரும் நைவேத்தியமும் என்ன என்று பார்த்தோமானால் பைரவர் வீரபத்திரர் ஹேத்ரபாலர் ஆகிய மூவரும் சிவபெருமானுடைய அம்சம்தான் தீய அரக்கர்களை போது பைரவராகவும் தட்சனின் யாகத்தை அழித்தபோது வீரபத்திரராகவும் திருத்தலங்களை காக்கும் நிலையில் ஷேத்ரபாலகராகவும் போற்றப்படுகிறார் வில்வம் செம்பருத்தி தவிர்த்த மற்ற மலர்களை பைரவருக்கு பயன்படுத்தலாம் சம்பாசாதம் சாதம் பருப்பு கலந்த தயிர் சாதம் அப்பம் மிளகு வடை ஆகியவை இவருக்குரிய நைவேத்தியம் அடுத்ததாக தன்வந்தரி ஹோமம் செய்வதால் உண்டாகும் நன்மைகள் என்ன தீராத நோயும் தீருமா என்று பார்த்தோமானால் தன்வந்தரி பகவான் மகாவிஷ்ணுவின் அம்சம் கையில் சங்கு சக்கரம் அமுத கலசம் அட்டை பூச்சி ஏந்தி அருள்பவர் எவ்வளவு கடும் நோயாக இருந்தாலும் குணப்படுத்தி அருள்பவர் மூலிகை கொண்டு தன்வந்தரி மகா எந்திரத்தால் ஹோமம் செய்ய நோய் நொடி நீங்குவதோடு ஆயுளும் அதிகரிக்கும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு தீபமும் அதனுடைய பலன்களும் என்ன என்று பார்த்தோமானால் அருந்ததி நல்லெண்ணெய் விளக்கேற்றி தேவியை வழிபட்டு மனதை ஒருமுகப்படுத்தி வந்ததால் பிற்காலத்தில் பெரும் புகழ் பெற்றான் என புராணங்கள் பேசும் எனவே வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒவ்வொரு பெண்ணும் தேவியை நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்தால் சௌபாகியங்களுடன் வாழலாம் பஞ்சதீபமுடைய குத்து விளக்கேற்றி சக்தியை வழிபட்டால் செல்வம் சொத்து சேரும் திருட்டு பயமும் நீங்கும் இதுபோல இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தர இருக்கிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்